ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மீன் தொட்டி க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. நான் 1 மாதம் க்ளீன் பண்ணுவேன். 2 நாளைக்கு ஒருக்க இந்த ஃபில்டரை வந்து கழுவி போடுவேன். இப்போ இவ்வளோ தேர்ட்டியாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடியோ காட்டுறேன், அது க்ளீன் பண்ணுறதையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது வந்து கோழி மே ஃபிஷ்ஷு. அதை பிடிச்சி அந்த டப்பாவில் போட்டுட்டு கழுவிட்டு அப்புறம் உள்ள விட்டுக்கலாம். இது ஒயிட் கோல்டு. ஆட்டி இருக்குது, கப்பி சிரண்டு இருக்கு. உப்புக்கரை அப்படியே படிஞ்சு படிஞ்சு வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். இப்போ தெரியாது, தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தெரியும். அதனால் உள்ள வெளியே நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அந்த நுற அதிகமாக வராது. அதனால் இதையும் சேர்த்தால கழுவிடுறது. உள்ளதை கழுத்துனா ஒரு மேக்னெட் இருக்கும், அதில் விட்டோம்னா உள்ளே போய் நின்றுக்கும், அப்புறம் எடுக்க முடியாது.
இது வந்து ஆக்டோபஸ் தண்ணி ஊற்றினாதான் தெரியும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்படி ஒரு டப்பு வச்சுட்டு தண்ணி திறந்தால் செட்டிங்ஸ் கலையாது. கொஞ்சம் முக்கால் தொட்டி வரந்துட்டு இப்படி விட்டாதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ இது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு மணி நேரம் ஓடினதுக்கப்புறம் அந்த ஃபில்டரை வந்து மறுபடியும் வெளியில் எடுத்து கழுவி போட்டோம்னா இந்த இருக்கிற மிச்சம் மீதி டஸ்ட்டெல்லாம் இன்னும் இன்னும் பளிச்சுன்னு தெரியும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.